தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் வெளிநாடுகளிலும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கம்போடியா நாட்டில் தமிழர்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். அதேபோல் அங்கு இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில் உள்ள பூங்காவில் தமிழர்கள் ஒன்று கூடி தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை உற்சாகமுடன் கொண்டாடினர். பானையில் பொங்கல் வைத்து கதிரவனை வணங்கி பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் பல பகுதிகளில் தமிழர்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு தைத்திங்கள் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அனைத்து நன்மைகளும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இலங்கையில் யாழ்ப்பாணத்திற்கு அதிபர் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. பொங்கல் விழாவில் பங்கேற்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் வரக்கூடாது என கூறி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களும் போரில் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு இதுவரை எந்த அரசும் தீர்வு காணவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து பேரணியாக செல்ல முற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை கலைக்க இலங்கை பாதுகாப்பு படையினர் தண்ணீரை பீச்சியடித்தனர். ஒரு பக்கம் போராட்டம் நடந்த நிலையில் மற்றொரு பக்கத்தில் தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்ற இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்துவோம் என உறுதியளித்துள்ளார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் அனைத்து மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என இலங்கை அதிபர் கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.